ராபர்ட் ஹெனி அப்படிங்கிற 56 வயதான நபர் சூசன் மோனிகா அப்படிங்கிறவங்களோட 20 ஏக்கர் நிலத்துல ஹெல்பரா வேலை பார்க்கறாரு. அவர் அங்கேயே தங்கி ஒர்க் பண்றதுனால வீட்டுக்கு அப்பப்ப போன் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. ஆனா 2013 செப்டம்பர் மாசத்துல இருந்து ராபர்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு போன் காலுமே அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு வரல. ராபர்ட் காணாம போகி 4 மாசம் கழிச்சு போலீஸ் கிட்ட ராபர்ட்டை காணோம் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. போலீஸ் அதனால ராபர்ட் கடைசியா வேலை செஞ்ச சூசன் மோனிகாவோட 20 ஏக்கர் ஃபார்ம் லேண்ட்ல போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு குட்டி ஏரியில ஏதோ ஒண்ணு மிதந்து வரத போலீஸ் கவனிக்கிறாங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போதுதான் அது ஒரு மனிதனோட வெட்டப்பட்ட கால் அப்படின்னு தெரிய வருது. காலு இங்க இருக்கு அப்படின்னா மீதி இருக்கிற பாடி பார்ட்ஸ் எல்லாமே இங்கதான் இருக்கும் அப்படின்னு போலீஸ் அந்த ஃபார்ம் லேண்ட் ஃபுல்லாமே சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்போ அந்த ஃபார்ம் லேண்ட்ல இருக்கிற பன்றிகள் சாப்பிடுற உணவுல மனித மாமிசங்கள் கலந்துருக்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அந்த ஃபார்ம் லேண்ட் ஓனரான சூசன் மோனிகாவை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்போ அவங்க கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்கும்போது போலீஸே மிரள்ற அளவுக்கு பல விஷயங்களை அவங்க சொல்றாங்க. யார் இந்த சூசன் மோனிகா? வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1948 சூசன் மோனிகா அப்படிங்கிறவங்க பிறக்கிறாங்க. இவங்க சின்ன வயசுலேருந்தே ஆர்மியிலையும் நேவியிலையும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கு. இதனால இவங்க படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா நேவியில் ஜாயின் பண்ணி 25 வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இவங்களுக்கு இன்ஜினியரிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. அதனால இன்ஜினியரிங்கும் முடிச்சுட்டு இவங்க இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாங்க. நேவியில் வேலை செஞ்ச காசும் இன்ஜினியரிங்கில் வேலை செஞ்ச காசும் நிறைய இருந்ததுனால அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்ம் லேண்டை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. ஸோ அதனால ஆரகன் அப்படிங்கிற பகுதியில் 20 ஏக்கர் ஃபார்ம் லேண்டை வாங்குறாங்க. அந்த 20 ஏக்கர் நிலத்தை இவங்க தான் தனியா பாத்துருந்துருக்காங்க. கூடவே அந்த ஃபார்ம் லேண்ட்ல கோழி ஆடு பன்றி அப்படின்னு நிறைய வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. பட் இவங்க தனியால அந்த 20 ஏக்கரையும் பாத்துக்க முடியாது அப்படிங்கறதுனால தன் கூட ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஹெல்பரை கூட்டிட்டு வரலான்ட்டு அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ராபர்ட் ஹெனி பாக்குறாரு. உடனே சூசன் மோனிகா கிட்ட போய் நான் இந்த வேலையை பாக்குறேன் அப்படின்னு கேட்கும் போது அவங்களும் ஓகே சொல்லிட்டு ராபர்ட்டுக்குன்னு தனியா ஒரு ரூமை கொடுக்குறாங்க. அங்கேயே தங்க வச்சு வேலையும் பார்க்க வைக்கிறாங்க. ராபர்ட்டும் சூசன் மோனிகாவும் சேர்ந்துதான் அந்த ஃபார்ம் லேண்டை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ராபர்ட் ஹெனிக்கிட்ட ஃபோன் இல்லை, அவர்கிட்ட எந்த ஒரு கிரெடிட் கார்டுமே கிடையாது. ராபர்ட் அவங்களோட ஃபேமிலி கிட்ட பேசணும் அப்படின்னா கூட ஃபார்ம்ல இருக்கிற ஃபோன்ல தான் பேசிட்டு இருந்திருக்காரு. ராபர்ட் கிட்ட கிரெடிட் கார்டு இல்லாததுனால சூசன் மோனிகா அவங்களோட சம்பளத்தை கேஷா தான் கொடுத்துருந்துருக்காங்க. இப்படி நல்லா போயிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு ராபர்ட் அவங்க ஃபேமிலிக்கு பண்ற ஃபோன் காலை நிறுத்திருக்காரு. அவங்களோட ஃபேமிலியும் இப்ப வந்துரும் அப்ப வந்துரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனா 4 மாசத்துக்கு மேல ஆகியுமே ராபர்ட் எந்த ஒரு ஃபோன் காலும் பண்ணல அப்படிங்கறதுனால ராபர்ட் வேலை செஞ்சுட்டு இருந்த சூசன் மோனிகாவோட ஃபார்ம் லேண்டுக்கு வந்து விசாரிக்கிறாங்க. அப்ப சூசன் மோனிகா என்ன சொல்றாங்கன்னா 4 மாசத்துக்கு முன்னாடியே ராபர்ட் என்கிட்ட இருந்து சம்பளத்தை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டாருன்னு சொல்றாங்க. இது கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப ஷாக் ஆயிருந்திருக்கு. அப்ப ராபர்ட் எங்க போயிருப்பாரு, அவருக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட ராபர்ட் ஹெனிய காணோம் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை கொடுக்கறாங்க. ராபர்ட் ஹெனி கடைசியா இருந்தது சூசன் மோனிகாவோட ஃபார்ம் லேண்ட்ல. சோ முதல்ல அவங்களோட இடத்துல போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போலீஸ் அங்க போறாங்க. சூசன் மோனிகா கிட்ட ராபர்ட் ஹெனிய பத்தி கேட்கும் போது ஃபேமிலி கிட்ட என்ன சொன்னாங்களோ அதையே தான் போலீஸ் கிட்டயும் சூசன் மோனிகா சொல்லியிருக்காங்க. போலீஸ்க்கும் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காததுனால அங்கிருந்து திரும்பி வந்திருக்காங்க. ராபர்ட் கிட்ட எந்த ஒரு போனும் இல்ல, கிரெடிட் கார்டும் இல்ல. சோ லொகேஷனை வச்சு கூட ராபர்ட் ஹெனிய கேட்ச் பண்ண முடியாது. அப்பதான் போலீஸ்க்கு ஒண்ணு தெரிய வருது. ராபர்ட் ஹெனி கிட்ட இபிடி அப்படிங்கிற ஒரு கார்டு இருந்திருக்கு. அதாவது எலக்ட்ரிக் பெனிஃபிட் டிரான்ஸ்பர். இந்த கார்டை வச்சு நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த ஒரு கார்டை ராபர்ட் வச்சிருந்ததுனால இந்த கார்டை லாஸ்டா எங்க யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத தேடுறாங்க. அப்பதான் அந்த கார்டு சூசன் மோனிகாவோட ஃபார்ம் லேண்டுக்கு பக்கத்திலே இருக்கிற வால்மார்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. உடனே அந்த வால்மார்ட்டுக்கு போய் அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும் போது ராபர்ட்டோட கார்டை சூசன் மோனிகா தான் எடுத்துட்டு வந்து அதை யூஸ் பண்ணிருக்காங்க. இதை பார்த்த உடனே போலீஸ்க்கு சூசன் மோனிகா மேல சந்தேகம் வருது. உடனே அவங்களோட ஃபார்ம் லேண்டுக்கு போறாங்க. அப்பதான் அங்க இருக்கிற ஒரு குட்டி ஏரியில ஏதோ ஒரு விஷயம் மிதந்து வரத போலீஸ் கவனிக்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறமா தான் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. அந்த ஃபார்ம்ல இருக்கிற பன்றிகள் சாப்பிடுற சாப்பாட்டுல மனித கறிகளை கலந்து குடுக்கறாங்க அப்படிங்கறதும் போலீஸ்க்கு தெரிய வருது. உடனே அந்த ஃபார்ம் ஓனரான சூசன் மோனிகாவை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. எதுக்காக ராபர்ட் ஹெனியை கொலை பண்ணீங்க அப்படின்னு போலீஸ் கேட்கும் போது ராபர்ட் ஹெனி என் கூட வேலை செய்ய வந்த போது நல்லாதான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஒரு நாள் நைட்டு எனக்கே தெரியாம என்னோட பண்ணையில இருக்கிற பன்றிகளை திருட ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. இதை பார்த்த நான் உடனே அவர்கிட்ட சண்டை போட்டேன். எனக்கு அப்போ ரொம்ப கோபம் வந்ததுனால என்னோட கையில இருக்கிற துப்பாக்கியை வச்சு அவரை நான் சுட்டுட்டேன். அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அவரோட உடலை துண்டு
துண்டாக கட் பண்ணி பன்றிகள் சாப்பிட்ற உணவில் கலந்து வச்சிட்டேன். அண்ட் மீதி இருக்கிற பாடி பார்ட்ஸை ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு அதை காட்டுக்குள்ளே போட்டதா சூசன் மோனிகா சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த பிளாஸ்டிக் பேக்கை ஏதோ ஒரு காட்டு விலங்கு இழுத்துட்டு வந்து அந்த ஏரிக்குள்ளே போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் சூசன் மோனிகா கிட்ட இன்னும் ஏதாவது எங்ககிட்ட ஃபர்தராக ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சூசன் மோனிகாவும் எஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. கூடவே போலீஸ் கிட்ட ஒரு பேப்பரும் பென்சிலும் எனக்கு வேணும்னு கேட்டு அந்த பேப்பர்ல ஏதோ ஒன்னா டிராயிங் பண்றாங்க. அது வேற எதுவும் கிடையாது, சூசன் மோனிகாவோட 20 ஏக்கர் நிலத்தோட மேப்பு. அதை டிராயிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மேப்ல இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ் மார்க்க போட்டு இங்கதான் நான் ஸ்டீவை புதைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா போலீஸ்க்கு மிகப்பெரிய ஷாக்கு. யார் அந்த ஸ்டீவ் அப்படின்னு சூசன் மோனிகாட்ட கேக்குறாங்க. சூசன் மோனிகாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அதாவது ராபர்ட் ஹேனி அந்த வேலைக்கு வரத்துக்கு முன்னாடியே ஸ்டீவ் இந்த வேலையில இருந்திருக்காரு. அவருமே ஒரு நாள் அந்த பண்ணையில இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே திருடிட்டு போக ட்ரை பண்ணும் போது சூசன் மோனிகா புடிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஸ்டீவையும் கொண்டு அவரோட உடலை அந்த 20 ஏக்கர் ஃபார்ம்லேண்ட்ல புதைச்சு வச்சதா சொல்றாங்க. போலீஸும் சூசன் மோனிகா எக்ஸ் மார்க் போட்ட அந்த இடத்துக்கு போய் தோண்டி பாக்குறாங்க. அப்போ சூசன் மோனிகா சொன்ன மாதிரியே அங்க ஒரு உடல் கண்டுபிடிக்கப்படுது. போலீஸ் மறுபடியுமே சூசன் மோனிகாட்ட இவங்க ரெண்டு பேர் தானா, இன்னும் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சூசன் மோனிகா என்ன சொல்றாங்கன்னா, எஸ் இருக்காங்க, இன்னுமே 17 பேரை நான் கொன்னு இந்த ஃபார்ம்லேண்ட்ல புதைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலீஸ் அந்த ஃபார்ம்லேண்ட் ஃபுல்லாவுமே குழி தோண்டி பாக்குறாங்க. பட் எந்த உடலுமே கிடைக்கல. இருந்தாலுமே ராபர்ட் ஸ்டீவ் இந்த ரெண்டு பத்தியுமே கொன்னதுனால சூசன் மோனிகாவை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிப்பாடுறாங்க. போலீஸ் கிட்ட நான் தான் கொன்னேன் அப்படின்னு ஒத்துக்கிட்ட சூசன் மோனிகா கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நான் இந்த கொலைய பண்ணல அப்படின்னு நடிக்கிறாங்க. கூடவே அங்க இருக்கிற போலீஸ் ஜட்ஜ் அப்படின்னு எல்லாருமே புடிச்சு கத்த ஆரம்பிக்கிறாங்க. வியடாவும் பிஹேவ் பண்றாங்க. 2 கொலை பண்ணதுனால இவங்களுக்கு 50 வருஷம் ஜெயில் தண்டனையை கொடுக்குறாங்க. சூசன் மோனிகா இன்வெஸ்டிகேஷன்ல 17 பேரை கொண்டதா சொன்னாங்க. ஆனா போலீஸ்க்கு கிடைச்ச உடல்கள் மட்டும் 2 தான். இவங்க உண்மையாவே 17 பேர்த்த கொன்னாங்களா அப்படின்னு தெரியலனாலும் 2 பேர்த்த கொடூரமா கொன்னதுனால இவங்க இப்ப வரைக்குமே ஜெயில தான் இருக்காங்க.